ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ விநாயகப் பெருமானுடைய சகல விதமான செயல்களுக்கும் வெற்றியை அளிக்கக்கூடிய ஒரு எண் எந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்முடைய முன்னேற்றத்துக்கு பார்த்திங்கன்னா தடையாக இருக்கக்கூடிய அனைத்தையும் நீக்கி அறிவு, பணம், செல்வம், அப்புறம் நம்ம நல்ல உடல் நலத்தையும் மன ஆரோக்கியத்தையும் தருகிற ஒரு ஆசீர்வாதனே சொல்லலாம் இந்த எந்திரத்தை. நம்ம பொதுவாக விநாயகர்னால் என்ன சொல்லுவோம், தடைகளை அனைத்தையும் நீக்குபவர் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லோரும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். அதே போல் இப்போ இதில் நான் கொடுக்கப்பட்டு இருக்கிற எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சி ஒரு பூர்வஜ பத்திரம் அல்லது ஒரு வெள்ளை காகிதத்தில் இல்லை ஒரு தங்கத்தகடு, வெள்ளித்தகடு, செம்பித்தகடு எதில் வேணாலும் வரையலாம். அதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். இதுவரை நமது ஓம் அகத்தீசாய நம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நாம் பதிவிடும் புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்க இயலும். இப்போது எந்திரம் எழுதும் முறையை பற்றி நான் சொல்கிறேன். அது நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற எந்திரத்தை எந்த நாளில் எழுதணும் அப்படின்னா, ஒரு நல்ல நாளில், அதாவது நல்ல நாள்னால் புதன்கிழமை அல்லது சங்கட சதுர்த்தி அல்லது விநாயகர் சதுர்த்தி, அந்த நாளில் நல்ல நேரத்தில் எழுதணும். அப்போது எழுதுறதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எந்திரத்தை இந்த நம்ம மாதுளை மர குச்சி இருக்குது பார்த்திங்களா, அதை பேனா போல் நல்லா சீவி வச்சுக்கிட்டு போஜ் பத்ரா அந்த அல்லது ஒரு காகிதத்தில், வெள்ளை காகிதத்தில் கூட நீங்கள் எழுதலாம். அந்த எந்திரம் எழுதுறதுக்கு பார்த்திங்கன்னா அஷ்டகந்தம் அல்லது சிவப்பு சந்தனம், அந்த சிவப்பு சந்தனத்தில் பன்னீர் தெளித்து அதை மை போல் ஆக்கிட்டு அதில் எழுதலாம். எந்திரத்தை நம்ம எப்படி பூஜை செய்யணும் அப்படின்னா, எந்திரத்தை ஒரு மனைப்பலகையில் மஞ்சள் நிற துணியின் மேல் வச்சு வடகிழக்கு திசையை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுட்டு, வடகிழக்கு திசையில் வச்சு தீபதூபம் காட்டி எந்திரத்தை வணங்கி நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற மந்திரத்தை, அதாவது இரண்டு மந்திரங்கள் கொடுத்துருக்குறது, அதில் உங்களுக்கு எந்த மந்திரம் தேவையோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ருத்ராட்ச மாலை அல்லது பவள மாலையை நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு 108 உள்ள பவள மாலையை வைத்து கொண்டு அல்லது ருத்ராட்ச மாலையை வைத்து கொண்டோ நம்ம இந்த எந்திரத்தின் முன்னாடி உட்கார்ந்துட்டு 1021 முறை ஜபம் செய்யணும். அந்த எந்திரத்துக்கு பிரசாதமாக நீங்கள் என்ன வைக்கணும் அப்படின்னா, வெல்லம், நம்ம காய்ந்த தேங்காய் துண்டுகள், கொழுக்கட்டை, ஏதாவது ஒன்று வச்சா போதும். தினமும் நெய்வேத்தியமாக வச்சுட்டு இதே போல் 21 நாள் நீங்கள் கண்டினியூவாக பண்ணணும். அந்த 21 நாள் தினமும் நம்ம எந்திரத்தை வழிபட்டு 21வது நாள் இது போல் பூஜையெல்லாம் செய்து முடிச்சுட்டு பிரசாதம் வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் நீங்கள் இந்த மந்திரத்தை 1021 முறை, அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் 1021 முறை சொல்லணும். 21 முறை
அதாவது 1021 முறை 21 நாளில் நீங்கள் சொல்லணும். இதை சொல்லும்போது இந்த விநாயகர் எந்திரத்தை வந்து வழிபடும்போது நீங்கள் 21 நாள்லையும் சாத்வீக உணவு முறையை வந்து எடுக்கணும். அப்படின்னா என்னென்னா, சைவ உணவு மட்டும் எடுங்க, மது மாமிசம் உடலுறவு வந்து ஆகாது. எல்லோரும் வந்து இந்த முறையை பயன்படுத்துங்க, பயன்படுத்தி வாழ்க்கையில் மேன்மேலும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி.